Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற விஷயம் என்னன்னாங்க போட்டோ எடிட்டிங் சம்பந்தமா தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம வீடியோக்கு போறதுக்கு முன்னக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அதாவது நீங்க ஒரு ஸ்டுடியோல உங்க போட்டோவை கொடுத்தா அந்த போட்டோவை எப்படி நம்ம போட்டோ எடிட்டிங் வந்து கரெக்ட்டா பண்ணி நம்ம கொடுக்கிறதுன்னு சொல்லி. ரைட்? இப்போ அதான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். மெயின் கான்செப்ட் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு பொருந்தும். வெட்டிங் ஆல்பம்லாம் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அவங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடிட் பண்ணி அதாவது பாஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோவை கொடுக்குறதாக தான் இருந்தாலும் வேறு ஏதாவது உங்களோட ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப உபயோக வீடியோவாக இருக்கும். இதை வந்து அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? வாங்க வீடியோக்கு போவோம். நான் ஃபோட்டோவை ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு ஃபோட்டோவை இப்படி எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து இதே ஃபோட்டோவை டூப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. அப்போ இந்த லேயரை தூக்கி கீழே போட்டிங்கன்னா அங்கே டூப்ளிகேட் ஆகும். இந்த லேயரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஃபோட்டோ நீங்கள் டூப்ளிகேட் ஒரு லேயர் ஒன்று எடுத்துக்கிட்டு. இப்போ இதில் போய் இமேஜில் போயிட்டு ஆட்டோ கலர் இந்த ஆப்ஷனை இந்த மூணு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ரைட்? அப்படின்னா தான் டிஃபால்ட்டாக வரும் இந்த ஃபோட்டோ வந்து. ரைட்? இப்போ இதுக்கான ஷார்ட்கட் கீயை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கிறீங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி, ஆல்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல், ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல், இது மூணு. ரைட்? ஆட்டோ கலர் ஃபஸ்ட்டு எனேபிள் ஆகிட்டேன், அடுத்த ஆட்டோ கன்ஸ்ட்ரக்ட், அடுத்த ஆட்டோ டியூன், இது மூணையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதை இதுதான் ஒரிஜினல் கூட இதை நான் எடுத்துகிட்டு இதை பார்க்குறேன். எப்படி பாருங்கள், ஒரு மூணு மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்தது இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லெவல்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போ இங்கே வந்து இதை வந்து கொஞ்சம் கிட்ட எடுங்க, கொஞ்சம் குறைங்க, இதை கொஞ்சம் கூட்டுங்க, இந்த கொஞ்சம் கூட்டுங்க, கூட்டினா அப்படி வந்துடும். குறை இப்போ லெவல்ஸ் ஆகி, இப்போ அடுத்தது வந்து கர்வ்ஸ், கர்வ்ஸும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கர்வ்ஸ், கர்வ்ஸ் வந்து கொஞ்சம் கூட்டுங்க, இந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டுங்க. சரி பாருங்க, கொஞ்சம் கூட்டிக்கிட்டீங்க, கூட கூட வேணால் கொஞ்சம் கூட்டுங்க. ரைட்? கூட்டிகிட்டு ஓகே பண்ணிங்க. சரி ரைட், இப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்க. அடுத்த விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவ்வளவு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் பண்ண போகிற விஷயம் வந்து இந்த டூல்ஸ் பேலட்டுக்கு போகிறேன். டூல் பேலட்டில் போய்ட்டு இந்த டச் டூல் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து இந்த டச் டூலை நம்ம எடுப்போம். இந்த டச் டூல் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கருப்பான பகுதிகள்லாம் வந்து நான் வெள்ளையாக்க போகிறேன். அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் அடித்து ஜூம் பண்ணிக்கிறேங்க, இல்லைன்னா ஜூம் டூலிங்க இருக்குது அடித்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஹேண்ட் டூல், அதாவது ஸ்பேஸ் பார் இருக்குது, இந்த மாதிரி ஹேண்ட் டூல் வரும், ஸ்பேஸ் பார் கூட. இப்போ வந்து இந்த டச் டூல் எடுக்க போகிறேன். டச் டச் டூல் இதே எடுத்து கொஞ்சம் அந்த துண்டுகளை வந்து கொஞ்சம் வெள்ளையாக்க போகிறேன். கொஞ்சம் ட்ரெஸ் சைஸை கொஞ்சம் கூட்டுவோம். அதாவது ஓப்பன் ப்ராக்கெட், அதாவது ப்ராக்கெட் ரெண்டு இருக்குது பாருங்கள் உங்களோட கீபோர்டில், ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், இது ரெண்டே அடித்தா கூட்டும் குறையும். கொஞ்சம் உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கிறீங்க ப்ராக்கெட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த கருப்பான துண்டுகள்லாம் கொஞ்சம் வெள்ளையாக அந்த மாதிரி ஆக்கிக்கிறீங்க. அது இந்த ஸ்டூடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பான துண்டுகள்லாம் நல்லா வெள்ளை ஆக்கியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்தீங்க வெட்டிங் எல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரைட்? அப்படி வெள்ளையாக்கணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ். ரைட்? இந்த மாதிரி வெள்ளையாக்கிருக்கீங்க துண்டுகள்லாம். ரைட்? இப்போ வந்து கண்ட்ரோல் சர்வீஸ் ஜூம் பண்ணுவேன், இந்த மாதிரி வெள்ளையாச்சு பார்த்தீங்கன்னா துண்டுகள் வந்து வெள்ளையாயிருக்கு. ரைட்? இது வந்து உங்களுக்கு தேவையான எல்லா இடங்களையும் நீங்கள் வெள்ளையாக்கிக்கலாம். ரைட்? நான் வந்து ரைட் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள், அப்புறம் அவங்க நல்லா ப்ரொஃபஷனலாக வரும். இப்போ நான் இதை டைம் எடுத்துக்கணும், கொஞ்சம் எல்லாம் முள்ள 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 வெள்ளையாக்க போனோம்னா லேட் ஆகும். நான் கொஞ்சம் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெள்ளையாக்கிட்டீங்க துண்டுகள்லாம். ரைட்? இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக்கிங்க, இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக்கு எடுத்துகிட்டு போனாலும் வந்து வெள்ளையாகும். ரைட்? இப்போ அடுத்த விஷயம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மூணா விஷயம் என்ன, அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா, இது முடித்ததுக்கப்புறம் இந்த டூலுக்கு போகணும். ஸ்மாச் டூலுக்கு போயிட்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம், கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சுட்டு ஸ்மாச் டூலில் கொஞ்சம் ப்ளஸ் சைஸை கொஞ்சம் குறைங்க. ரைட்? குடிச்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஸ்பஞ்ச் டூலில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இந்த துண்டுகளும் ஸ்மச் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் எதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் சர்டிச்சு அன்டூ பண்ணிக்கிறீங்க. இந்த தப்பு ஸ்மச் பண்ணுங்க டூலில், அந்த ஒன்றும் ஸ்மச் பண்ணுங்க, இந்த துண்டு தான் ஒன்று ஸ்மச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கணும். ரைட்? இது ரொம்ப முக்கியம் ஸ்மச் டூலாக. ரைட்? ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் ஸ்மச் பண்ணிக்கிறீங்க. ரைட்? ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அடுத்த வந்து கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சு எடுத்துகிட்டு அடுத்த விஷயம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை கொஞ்சம்
Thank you for watching.